சாராய விற்பனையை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து பாஜகவினர் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை பாஜக அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடந்தது. கள்ளச்சாராய பாக்கெட் மாதிரிகளை மாலையாக அணிந்தும் பாடை கட்டியும் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் பாஜகவினர் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என் வேலை அவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கிடையாது. அவங்க வந்து ஆமா சொன்னா கவர்மெண்ட் கெட்ட பேர் நினைக்கிறாங்க. உங்களுக்காக பிட்டு பிட்டா போடுறேன். வரண்டாயா சாமி, என்ன வந்து போறியா? இன்னைக்கு போட்ட புட்டே செருப்பு லெவலுக்கு வந்துருச்சடா. இப்ப இந்த ஆபீசர் வந்து போலீஸ் ஆபீசர் சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. போலீஸ் ஆபீசர் மட்டும் தான் பொறுப்பா? அந்த மாவட்ட அமைச்சர்களுக்கு பொறுப்பு கிடையாதா? அங்க இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு கிடையாதா? எம்எல்ஏக்களுக்கு பொறுப்பு கிடையாது? எம்பிக்களுக்கு? யாருக்குமே தெரியாதா? அது தமிழக எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, எங்க கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ எஸ்பி கிட்ட புகார் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி மாவட்டம் நிறைய வந்து கள்ளச்சாராய ஓடுகள் கொடுத்திருக்காரு. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? பதில் சொல்லுங்க. அந்த குடிமையை வாயாலே எப்படின்னு சொல்லு. சரி சொல்லாம போ. உங்ககிட்ட சொல்லாம நாய் வேற யாருக்கிட்டே போய் சொல்லு. சரி சொல்லு நாய. என்னாச்சு? என்ன சொல்ல போறீங்க? அமீர் அவர்கள் வந்து சொல்றாரு, இயக்குனர், திரைப்பட இயக்குனர் அமீர் சொல்றாரு, இது வந்து இதை விட கேவலம் வேற இல்லைங்கிறார். உன்னை எல்லாம் ஒரு மனுஷன் மதிச்சு உன்னை மாதிரி நாலு மாமே இருந்தா போதும், நாடே நல்லா இருக்கும் சொல்லிக்கிறேன். முதுகுல குத்திட்டு இல்ல. போன முறை ஒரு காமெடி நடந்ததா சொன்னாங்க, அதுல வந்து அந்த மது தயாரிச்ச ஒருத்தர் இறந்து போனாரு, அவருக்கு ஒரு 10 லட்சம். திராவிட மாடல்னா என்னன்னு கேக்குறவங்களுக்கு இதுதான் பதில். என்னடா வேலை பாத்துருக்க நீங்க? என்ன பேச்சு பேசுற? இறந்தவர்கள் அத்தனை பேருமே பரம ஏழைகள், உண்மையிலேயே கஞ்சி குழி இல்லாதவங்க. அவங்க எல்லாருமே ஏற்கனவே தெருவில் தான் இருக்கிறாங்க. அது அந்த அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் இல்ல, பந்தல் போடுறதுக்கு ஆள் இல்ல. அந்த ஊரே நம்ம 40 போய் நிக்குது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூடாது. நான் விஷுவலா கண்ணால பார்த்தேன், ஒருத்தர் வந்து ஒரு டாக்டர் வந்து எட்டி பிடிச்சிட்டு ஏதோ சொல்றதுக்கு வராரு. அவர் கேமரா மேன தள்ளி விடுறாரு, வழி விடுங்க கேமரா எடுக்கணும்ல. இது இது என்ன? இது ஒரு படக்காட்சி விஷயமா? இது அண்ணன் ஜெயக்குமார் ரொம்ப பிரமாதமா ஏடிக்கு முன்னாள் அமைச்சர் வந்து பிரமாதம் சொன்னார். சினிமாக்காரங்க எங்க போனீங்கன்னு கேட்டார். மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க.
டிஎம்கே கூட்டணி கட்சிகள் தான் தோழமை சொல்றாங்க அமைதியா உட்காந்துருக்கா ரைட் போக. இந்த சினிமாக்காரங்களுக்கு எல்லாம் என்னாச்சு? அப்ப எல்லாருமே அமைதியா இருப்போம், வேடிக்கை பாக்குறோம், நடப்பது நடக்கட்டும், நமக்கு என்ன சொல்லி விட்டாங்கன்னு அப்புறம் எப்படி வரும்? ஒரு தவறு நடந்தா கூட பேச மாட்டீங்களா? இவ்வளவு 40 பேர் உயிர் போனா கூட பேச மாட்டீங்களா? ஆளுங்கட்சிக்கு பெரிய கேரளா ஜாலரா போடுறீங்க. என்ன பயம் இல்லை, கழுத்து கட்டியா வந்துடும். செயல்படுவாங்களா? காவல்துறை செயல்படுவா? கலெக்டர் செயல்படுவாரா? அமைச்சர் பெருமக்கள் செயல்படுவா? யார் செயல்படுவான்? அப்ப இதுக்காக வந்து மதுவிலக்கு பிரிவுலாம் அமல்படுத்தினதுக்கு அதுக்கு ஒரு குழு அமைச்சது, அதுக்கு ஒரு தலைவர் அமைச்சது, இதெல்லாம் கண் துடைப்புன்னு எடுத்துக்கலாம். கமிட்டி அமைக்கிறதே வந்து ஒன்று சொல்லுவாங்க, ஒரு பழசு வந்து பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனையை வந்து காலி பண்ணுமா? ஒன்னு கள்ள தூக்கி விடலாடி கமிட்டி தூக்கி விடுமாங்க. எந்த ஆணையத்துடைய தீர்வுல உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி நீங்க வந்து சாராயத்தை ஒழிக்கிறேன், கமிஷனை போடுறேன், ஜாதி ஒழி, எல்லாமே பேச்சா இருக்குது, எங்க செயல்ல இருக்குது? எந்த பயனும் இல்லை. அப்ப அந்த மதுவிலக்கு பிரிவு என்ன செய்யுது? இன்னைக்கு எனக்கு விஷுவல் ஒன்று வந்துருச்சுங்க, சேலத்துல வந்து பாக்கெட் வந்து பால் பாக்கெட் மாதிரி டோர் டெலிவரி பண்ணிட்டு போறாங்க பாக்கெட் சாராயம். அது எப்போ உள்ள விஷுவல் தெரியல, இன்னைக்கு எனக்கு என் ரிப்போர்ட் எடுக்கணும். சேலத்துல பால் பாக்கெட் மாதிரி டோர் டெலிவரி வீட்டுல போய் எத்தனை வேணும், ரெண்டு இருந்தா என்னங்க இது? ஸ்டார்ட் பண்ணு. இங்க எங்க டிக்கடா? அப்படியா அப்படியா? ம் ம் படைக்கு படைக்கலடி படைக்கல, மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.